லூக்கா சுவிசேஷத்தில் 22 அதிகாரம் 3 முதல் 6 முடிய வசனங்கள். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். போதும், கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்களும் நானும் நன்கு அறிவோம், இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. உண்மையிலேயே இயேசுவை விரோதித்த பலருக்கும் இயேசுவை பகைத்த பலருக்கும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிட்ட விரும்பின பலருக்கும் இயேசுவை கொலை செய்ய ஆசைப்பட்ட பலருக்கும் இயேசு யாரென்றே தெரியாது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. நான் சொல்லது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற விருப்பம், இயேசு கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற விருப்பம் உள்ள அநேகரை நீங்கள் கேட்டால் இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இயேசு உங்களுக்கு முன் நடந்து வந்தால் அவரை அடையாளம் காண முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு கொல்லப்பட வேண்டும். ஆச்சரியமா இருக்குல்ல? அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. அவர் நிறம் தெரியாது. அவருடைய வஸ்திரத்தின் நிலை தெரியாது. அவர் எங்கு தங்கியிருக்கிறார் தெரியாது. அவருடைய சுபாவம் என்ன தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இயேசுவை கொல்ல வேண்டும். ஆச்சரியமான ஒரு காரியம். இயேசுவை காட்டி தருகிறது யார்? ஆள் மாறி கொலை செய்து விடக்கூடாது. கொல்லணும்னு விருப்பம் இருந்திருக்கு, ஆனால் தவறான ஒருவரை அல்லது இயேசு அல்லாத ஒருவரை என்ன செய்துவிடக்கூடாது, கொன்றுவிடக்கூடாது என்பதில் தெளிவாகத்தான் இருந்திருக்கிறார். உண்மையிலேயே நான் இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது மனிதனின் பொறாமை எத்தனை கொடுமை உள்ளது இல்லையா? மனிதனின் இருதயம் எத்தனை கபடுள்ளது. இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதமாயிருக்கு. ஏன்னா இந்த பிரதான ஆசாரியனுக்கு இயேசுவை கொல்லணும், ஆனால் இயேசு யாருன்னு தெரியாது. அன்றைக்கு இருந்த தலைவர்களுக்கு இயேசுவை கொலை செய்யணும், பட் அவர் யார், எப்படிப்பட்டவர் தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, கொலை செய்வதற்கு தேடுகிறவர்களுக்குத்தான் இயேசுவை தெரியாது என்று சொல்லி ஒருபுறம் இருந்தாலும், பின்பற்றுகிற பலருக்குமே இயேசு கிறிஸ்துவை சரியாய் அறியாதவர்களாய்தான் இருந்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தெரியாத அந்த ஆசாரியர்கள் அவர்களுக்கு கொலை செய்ய வகை தேடிய யூத பிரபுக்களுக்கு தான் இதுவரை பின்பற்றின ஒருவரை காட்டி கொடுக்க முன்வருகிறான் என்றால் இவனுக்கும் அவரை குறித்து சரியாக என்ன செய்யவில்லை, தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். நான் கொலை செய்ய விரும்புகிறேன், பட் அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் கொல்லப்பட வேண்டும், பட் அவரை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் கொல்லப்பட வேண்டும். எனக்கு அதை சிந்திக்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. அன்றைக்கு மட்டுமல்ல மனிதர்கள் இப்படி, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவனுக்கும் உனக்கும் என்ன வைராக்கியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அவன் நல்லா இருக்கக்கூடாது இப்படி தான் யோசிக்கிறான். காரணம் என்ன தெரியாது. உனக்கும் அவருக்கு என்ன பகை தெரியாது. அவர் அவரை பார்த்திருக்கிறாயா? இல்லை. அவரை எனக்கு தெரியாது. ஆனால் அவன் கொல்லப்பட வேண்டும், அவர் கொல்லப்பட வேண்டும் என்பதில் அவர்களுடைய பொறாமையின் உச்சம் தோத்திரம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த புதன்கிழமையில் தான் தோத்திரம் யார் யாருக்கும் டீல் ரெடி ஆகுது. யாருக்கு? யூதாஸ் காரியத்திற்கும் ஆசாரியர்களுக்கும் இடையில், யூதர்களின் பிரதானிகளுக்கும் இடையில் தோத்திரம் ஒரு சமரசம் உண்டாகுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே குழம்பி போய் தான் உட்காந்துருக்கான்.
ஏய் நமக்கு இவர்களை காட்டி தருது யாரு? ஆனால் அந்த நேரத்தில் ஒருவர் அவர்களிடத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால், அவர்கள் உனக்கு அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க என்ன செய்தார்கள்? முற்பட்டார்கள். அடுத்த வசனம், அவரை அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பயங்கரமா இருக்குல்ல? ஆனா இயேசு கூடவே நடக்கிறார். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், என்னை சிந்திக்க வைக்கிற இரண்டாவது ஒன்று, இந்த நிமிடம் முதல் இந்த புதன்கிழமைக்கு பின்பு வியாழக்கிழமை இரவு முடிய இந்த ஏறத்தாழ 24 மணி நேரம் யூதாஸ் காரியத்தினுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் போகிறது எதிர் யார் பின்னாலே? இயேசு பின்னாலேயே தான் இருக்கிறான். ஆனால் தருணம் தேடுகிறான். எதற்கு? காட்டி கொடுப்பதற்காக. ஆனால் உண்மையிலே இயேசுவை பின்பற்றின பலரும் நல் மனதோடு பின்பற்றவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். அல்லேலூயா. இந்த 24 மணி நேரத்தில் யூதாஸ் இயேசுவோடு பேசியிருப்பாரா? கண்டிப்பாக பேசியிருப்பார். ஆமாம், காலையில் இவங்க சாப்பிட்ருப்பாங்க இல்லை, அதுக்கு காசு யார் கொடுத்துருப்பான்? யூதாஸ் தான் கொடுத்துருப்பார். மத்தியான லஞ்ச் சமையலுக்கு பொருள் வாங்கியிருப்பாங்க, அது யார் வாங்க போயிருப்பார்? கேஷியர் யார்? யூதாஸ் தானே. அப்போ இந்த மாதிரிப்பட்ட நேரமெல்லாம் இயேசு கூட மாதிரியே நடந்த மாதிரியே, இயேசுவை நேசிக்கிற மாதிரியே, இயேசுவோட ஊழியத்தில் இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இருதயம் மட்டும் எப்படி இருக்கு? அமீன். காட்டி கொடுப்பதற்கு சமயம் தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமை இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மோடு இருக்கிறார்கள் என்பதினால், அன்பாய் பேசுகிறார்கள் என்பதினால் அனைவரும் சிநேகிதர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது அதுதான், நல்லா சிரித்து பேசுகிறாங்க, என் நலன் கருதுகிறார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. சிலர் தருணம் தேடியும் பின்பற்றுகிறார்கள், சிலர் அவமானப்படுத்த தருணம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் காட்டி கொடுக்க தருணம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஆசீர்வாதங்களை தடை செய்வதற்கு தருணம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் இரகசியங்களை அறிவதற்கு தருணங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள், சிலர் நம்மை குறித்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தருணங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள், சிலர் நம்முடைய நம்மை வருத்தப்படுத்த தருணங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த 24 hours யூதாசுனுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரி அநேகர் இந்த நாட்களில் தோத்திரம் ஆவிக்குரிய கோலங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த 24 மணி நேரம் பேசும் பொழுது சக்காமே தோத்தர் அன்பாக பேசுகிற மாதிரியே தானே இருந்திருக்கும், பாசமாக பேசுகிற மாதிரியே தானே இருந்திருக்கும், இயேசுவின் நலன் கருதுகிறது மாதிரியே தானே இருந்திருக்கும். ஆனால் தெளிவாக சொல்லுகிறேன், இந்த மாய் மாலம்தான் அவனுடைய இருதயத்திற்குள்ளே பிசாசு நுழைவதற்கு காரணமாய் மாறிற்று. நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமீன். யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தில் சாத்தான் நுழைவதற்கு காரணம் என்ன? இங்கே யாராகிலும் ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் தேவ சித்தந்தா ஐயா, நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. 30 வெள்ளிக்காசுக்கு குயவனுடைய நிலம் என்ன செய்யப்படும்? கொல்லப்படும். அதெல்லாம் ஒன்றுதான். அது அந்நியர்கள் அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறை தோட்டமாய் பயன்படுத்தப்படும். அவரை காட்டி கொடுக்கிறவருக்கு ஐயோ, இதெல்லாம் நடக்கணும். ஆனால் அது நடந்துட்டு போண்டியது தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஏன் நுழையணும்? பிசாசு ஏன் நுழையணும்? நான் இந்த இடத்துல சிந்திச்சு பார்த்த ஒரு காரியம், ஒரு மனிதனுக்குள்ளே அசுத்த ஆவி நுழையாத பட்சத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட முடியாது.
ஒரு மனிதனுக்குள்ள அசுத்த ஆவி நுழையாத பட்சத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக செயல்பட முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அசுத்தாவி நுழைவதற்கு அமைத்தோத்திரம் நுழைகிறது வரையிலும் அமேன் தோத்திரம் ஊழியங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. எதிராய் ஒருவன் செயல்படுகிறான் என்று சொன்னால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அவனுக்குள்ள என்ன ஏறிடுச்சு, அசுத்தாவி ஏறிட்டு. ஏன்னா 24 மணி நேரம் தமேன் என்ன செய்கிறான், தருணம் தேடுகிறான், அவனுக்குள்ள பிசாசு ஏறுகிறது வரையிலும் அவனால் காட்டி கொடுக்க முடியலை. 24 மணி நேரமாக எப்போ தருணம் கிடைக்கும், எப்போ தருணம் கிடைக்கும், எப்போ இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்போ இயேசுவை காட்டிக்கொள்ள, தருணத்தை தேடிக்கிட்டே இருக்கான். பட் எப்போ என்ன செய்யலை, தருணம் கிடைக்கல. எப்போ தருணம் கிடைச்சிச்சு தெரியுமா, அசுத்த ஆவி எப்பொழுது அவனுக்குள் நுழைந்ததோ அப்பொழுது அவனுக்குள் அவனால் இயேசுவை காட்டி கொடுக்க முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவனுக்கு அசுத்தாவி நுழைய காரணம் என்ன, அசுத்தாவி நுழைய காரணம் என்ன, ஐயா கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் இருதயத்திலே கபடான இருதயத்தோடு. இயேசுவை கூடவே இருக்கிறான் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு. இயேசுவுக்காக தன் பையிலிருந்து செலவிடுகிறான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை விட உலகத்தை நேசிக்கிறவனாக ஆண்டவரை பின்பற்றுகிறான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, மாய்மாலமான கிறிஸ்தவம் இன்று அல்லது நாளைக்கு அசுத்த ஆவியினால் என்ன என்ன செய்துவிடும், நிரப்பிவிடும். மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை, மாய்மாலமான பின்பற்றுதல், மாய்மாலமான ஆராதனை, மாய்மாலமான பணிவிடை, மாய்மாலமான தோத்திர கடமை செய்குதல், இது எல்லாமே இன்னைக்கு அல்லது நாளைக்கு என்னை அசுத்தாவியினால் நிரப்பாம விடாது. காரணம் என்னன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், மாய்மாலமானவருடைய 24 மணி நேரம் 3.5 வருஷம் அவனை கிருபையில் இருந்த கிருபையின் அனுபவத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், அமீன், தவறை கண்டுபிடிப்பதற்கு தருணம் தேடுகிற, குற்றம் சாட்டுவதற்கு தருணம் தேடுகிற, காட்டி கொடுப்பதற்கு தருணம் தேடுகிற, அமீன், அநியாயமாய் வருகிற 30 வெள்ளிக்காசை தனக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ள தருணம் தேடுகிற, அல்லேலூயா, தருணம் தேடுகிற அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மனிதன் செய்வானே ஆனால் இன்றல்லது நாளை சத்துருவின் கையில் அவன் அகப்படுவான். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினை, இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இடத்தில் 2 காரியங்களை நாம் என்ன செய்தோம், கற்றுக்கொள்கிறோம். இந்த மனிதனிடத்திலிருந்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதல் காரியம் என்ன, இயேசுவை தெரியாது, ஆனால் அவர் சாகணும். ஏன் சாகணும் அதெல்லாம் தெரியாது, ஆனால் இயேசு சாகணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று சொன்ன பலருக்கும் ஏன் அவரை சிலுவையில் அறைகிறார்கள் என்று தெரியார். சிலுவையில் அறைய துடித்த பலருக்கும் இயேசு கருப்பா வெள்ளையான்னு தெரியார். இதற்கு காரணம் என்ன, ஸ்தோத்திரம், மனிதனின் பொறாமை. சொல்லுங்க அந்த வார்த்தை, மனிதனின். அப்போ பொறாமை யாரை கொண்டு எதையும் செய்ய வைக்கும், பொறாமை யாரை கொண்டு எதையும் செய்ய வைக்கும், சொல்லுங்க, பொறாமை யாரை கொண்டு எதையும் செய்ய வைக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் தான் அவனுக்கு ஒரு தீமையும் செய்யலையே, அதுதானே இயேசுவும் சொல்லுவார், நான் தான் அவர்களுக்கு ஒரு தீமையும் செய்யலையே, தோத்திரம், அவனுக்கும் எனக்கும் பகையே இல்லையே, அவனுக்கும் எனக்கும் பிரச்சனையே இல்லையே. அப்போ இயேசு சொல்லுவார், ஐயோ நான் அவனை பார்த்ததே இல்லையே, ஆனால் ஒரு முறை கூட பார்க்காத மனுஷனுடைய இருதயத்தில் என்ன சத்தம் துணிக்குது, அவன் சாக வேண்டும், அவர் சாக வேண்டும். இது எதனுடைய பிரதிபலிப்பு சொல்லுங்க, பொறாமையின்.
அப்போ பைபிள் சொல்லுமேன், இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், பொறாமை யாரை கொண்டு எதையும் செய்ய வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நாம் கற்றுக்கொண்ட காரியம், மாய்மாலமான பின்பற்றுதல். இருதயம் ஒன்றை சிந்திக்குது, சரீரம் ஒன்றை செய்து, மனம் ஒன்றை சிந்திக்கிறது, சரீரம் ஒன்றை செய்கிறது. ஆளு இயேசு கூட தான், ஆனால் இறுதி என்ன சொல்லுது? எப்போ காட்டி கொடுக்கலாம், எப்போ காட்டி கொடுக்கலாம், எப்போ காட்டி கொடுக்கலாம். இது எங்கே போய்? மாய்மாலமான வாழ்க்கை, வேஷமான வாழ்க்கை, உண்மையற்ற வாழ்க்கை, தோத்திரம். இது எங்கே கொண்டு போய் முடிச்சிச்சு? தோத்திரம். அசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட ஏதுவாயிற்று. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்கள் மற்ற 11 சீஷர்களை போல உண்மையாய் பின்பற்ற பிரயாசப்படவேன். ஆமே, தோத்திரம். தேவனை பின்பற்றுகிறவர்கள் தோத்திரம் மாய்மாலமான ஒரு நிலையை வாழ்க்கையில் வைத்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இப்போ 3.5 வருடங்கள் இயேசுவோடு இருந்தும் அசுத்தாவியினால் பிடிக்கப்படுகிற அனுபவம், 3.5 வருடங்கள் தேவராஜ்யத்திற்கடுத்த பிரசங்கங்களை கேட்டும். இப்போ பாருங்களேன், இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன், இன்றைக்கி எத்தனையோ தேவ ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் இதெல்லாவற்றை விட யாருடைய பிரசங்கம் சிறந்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் சிறந்தது. 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்ட ஒருவன் பின்மாற்றம் அடைகிறான் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் கேட்ட ஒருவன் அசுத்தாவியினால் நிரப்பப்படுகிறான் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அமேன் தோத்திரம் பிரசங்கத்தை கேட்டவன் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய சாட்சியின் ஜீவியத்தை விற்று போட்டானே ஆனால், இன்றைக்கு வேதவசனத்தை கேட்கிற நாம் இன்னும் எவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்கிறது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிக்கணுமா இல்லையா? நம்முடைய பிரசங்கத்தை விட அவருடைய பிரசங்கம் எவ்வளோ டாப்பாக இருந்துச்சு இல்லை? ஒருவரால் மறுக்க முடியாத செய்தி இல்லாதெல்லாம். ஆனால் அவருடைய செய்தியை நியர்பையாக தொடும் தூரத்தில் இருந்து கேட்டவனா? கேட்டவன்லா. அப்போ தேவனுக்கு உடைய பிள்ளைகளாகிய நம்ம இன்னும் எவ்வளோ பயப்பட வேண்டியது இருக்கு. ஐயோ, இவ்வளோ பிரசங்கம் கேட்டுமா, இவ்வளோ பிரசங்கம் கேட்டுமா 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை இழந்தான், இவ்வளோ பிரசங்கம் கேட்டுமா மாய்மாலமா இயேசுவை பின்பற்றினான். தோத்திரம். எத்தனையோ முறை காட்டி கொடுக்கிறவன் என் கூட இருக்கிறான், காட்டி கொடுக்கிறவன் என் கூட இருக்கிறான் என்று சொல்லியுமா இருதயம் அவனை கடினப்படுத்திட்டு? ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்குல்ல. பொறாமை எவனையும் எவரை கொண்டு எதையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. மாய்மானமான வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளைக்கு உகந்தது அல்ல, அகப்படுத்தி விடும், தீமையில் அகப்படுத்தி விடும். சர்ச்சுக்கு வரும் பொழுது தேவ பிள்ளைகளைப் போல, இயேசுவை பார்க்கும் பொழுது சீசர்களைப் போல, விசுவாசிகளை பார்க்கும் பொழுது உடன் சகோதரனைப் போல, தேவ ஊழியர்களை பார்க்கும் பொழுது ஆவிக்குரியவர்களைப் போல இருந்துவிட்டு ஒரு மனிதன் மாய்மாலமாக கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறான் என்றால், கண்டிப்பாக இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், அவன் சத்துருவின் கையில் என்ன செய்வான்? அகப்பட்டு விடுவான். அதனால தான் பைபிள் சொல்லுது, பொறாமையோ வென்றால் அதற்கு எதிர்த்து நிற்பவன் யார்னு இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜோம்மண்ணி கத்திரகு ஸ்தோத்திரம். இனி மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 14:10-11 வாசிங்க. அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, யாரை சாத்தான் பிடிக்க ஏதுவாயிற்று? நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொன்னேன். பாருங்க தோத்திரம், 12 பேரில் ஒருவனாகிய அல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும் தோத்திரம். நான் இதில் கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை இருக்கிறது, எப்பொழுது யூதாஸ் சாத்தானுடைய கையில் அகப்பட்டான் தெரியுமா? கிறிஸ்துவின் எல்லையை விட்டு
கிறிஸ்துவின் எல்லையை விட்டு உலகத்தானின் எல்லைக்குள் எப்பொழுது அவன் நுழைய கால் துரிதப்பட்டதோ சத்துருவின் கையில் சிக்கி கொண்டான். அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமே. அந்த வார்த்தை அப்படி தானே சொல்லுது, 12 பேரில் ஒருவனாகிய. அப்ப சீஷர்களின் கூட்டத்திலிருந்து யாருடைய கூட்டத்துக்கு போகிறான்? விரோதிக்கிறவர்களின் கூட்டம், பொறாமை உள்ளவர்களின் கூட்டத்துக்கு போகிறான். அப்போ சில எல்லையை தாண்டும் பொழுது தெய்வம் என்னை வைத்த ஒரு எல்லை உண்டு. சபை என்று சொல்கிற எல்லை, ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்கிற எல்லை, கிருபையுள்ளவன் என்று சொல்கிற எல்லை, அழைக்கப்பட்டவன் என்று சொல்கிற எல்லை, இந்த எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்குள் நான் எப்பொழுது போகிறேனோ அந்த நிமிஷம் முதல் சாத்தான் என்னை பற்றி கொள்வதற்கு திட்டமிடுவான். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் சில பிள்ளைகள் தோத்திரம் கூடக்கூடாதவர்களோடு கூடிக்கொள்ளுவார்கள், போகக்கூடாதவர்களோடு போய்கொள்ளுவார்கள், சேரக்கூடாதவர்களோடு சேர முற்படுவார்கள். ஃப்ரெண்டு கூட தானே கொஞ்சம் நேரம் தானே, ஃப்ரெண்டு கூட தானே கொஞ்சம் நேரம் தானே. தெளிவாய் சொல்லுகிறேன், சீஷர்கள் என்கிற எல்லையை விட்டு விரோதிக்கிறவர்கள் என்ற எல்லைக்குள் வரும் பொழுது சத்துரு கங்கணம் கட்டிவிடுகிறான் இவனை அகப்படுத்தும்படி. அதனால தான் சில பிள்ளைகள் அம்மை தோத்திரம் மற்றவர்களோடு சேரும் பொழுது பெற்றோர் என்ன செய்வாங்க, அங்கே போகாத அப்படிம்பாங்க. ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க, எப்போ அந்த உறவு உனக்கு வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேண்டாம். பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, எங்கள் அம்மா எங்கள் உரிமையில் தலையிடுகிறார்கள், எங்கள் பாஸ்டர் எங்கள் உரிமையில் தலையிடுகிறார், நான் எங்கே போனால் என்ன, என் ஃப்ரெண்டு கூட தானே போகிறேன், ஃப்ரெண்டு இருக்கும் பேக் இருக்காதுன்னே. அல்லேலூயா. எப்போ அவன் இருப்பான், நீ இருக்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், எப்பொழுது அந்த எல்லையை விட்டு கிருபையின் எல்லையை விட்டு ரட்சிக்கப்பட்ட எல்லையை விட்டு ஒரு மனிதன் உலகத்தை நாடி எந்த நாட்டத்தில் போகிறான், எந்த நாட்டத்தில் போகிறான், பண ஆசையில் போகிறான். நீங்கள் நல்லா கவனிக்கணும், உலகத்தின் மேலுள்ள ஆசை. எப்பொழுது தேவ கிருபையில் நிற்கிறவன் உலகத்தின் மேலுள்ள ஆசையில் போகிறானோ அப்பொழுது சாத்தானுடைய கையினால் அகப்பட்டு விடுகிறான். அப்ப நீங்க அவனுக்குள்ள பண ஆசை இருந்துச்சுன்னு எப்படி சொல்லலாம் கேக்குறீங்களா? தோத்தரம், நீ காட்டி தந்தால் உனக்கு 30 காசு தருவோம் என்று அவர்கள் சொல்லல, நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று இவன் கேட்டான். நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சில நேரங்களில் தோத்திரம் இதை குறித்த தகவல் சொன்னால் 100,000 ரூபாய் தரப்படும் என்று அரசு அறிவிக்கும், 100,000 ரூபாய் சன்மானம் கிடைக்கும் என்று அரசு அறிவிக்கும். இங்கே அரசு அறிவிக்கலை, நம்ம ஆள் வாலண்டியராக போகிறோம். ஐயா நான் காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க? அப்ப இது எதை காண்பிக்கிறது? உலகத்தின் மேலுள்ள நாட்டம், பணத்தின் மேலுள்ள நாட்டம், அநியாயமாய் வருகிற பணத்தின் மேல், அநியாயமாய் வருகிற செல்வத்தின் மேல், அநீதியாய் வருகிற தோத்திரம் பொருளின் மேல் நாட்டம் கொள்ளுகிற ஒருவனை சாத்தான் லெகுவாய் பிடித்து கொள்ளுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறேன், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் அவைகளை அவைகளின் மேல் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவன் உலகத்திற்கடுத்த காரியங்களில் அவன் அதிக கவனம் செலுத்துகிறவனாக இருக்கக்கூடாது. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி தான் பேசுவான், எப்போ பார்த்தாலும் உலகத்தை குறித்து தான் பேசுவான், எப்போ பார்த்தாலும் வஸ்திரத்தை குறித்து தான் பேசுவான், எப்போ பார்த்தாலும் சொத்தை குறித்து தான் பேசுவான். ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, பணம் பணம் பணம்னு பேயாக இருப்பான் பார்த்துக்க. இப்போ சில நேரத்தில் பாருங்கள், சொத்து 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 சொத்துன்னு பேயாக தான் இருப்பான். பார்த்துருக்கலா? கத்திரக ஸ்தோத்திரம். 10 வார்த்தை சொன்னால் அதில் 10 வார்த்தையில் 2 வார்த்தை ஆகியலும் தோத்திரம் அவனுக்கு உலக ஆசையை பழிச்சு நமக்கு காட்டி கொடுத்துரும்.
இவன் எப்படிப்பட்டவன்? இருக்கிறது தேவனோடு, ஆனால் சிநேகம் எதன் மேலே? உலகத்தின் மேலே, பணத்தின் மேலே. அதனால தான் யூதாசை சாத்தான் வெகுவாய் பிடித்து கொள்ள ஏதுவாயிற்று. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தேவ கிருபையில் வாழ்கிற பிள்ளை உலகத்தின் மேல் நாட்டம் கொண்டால் அது என்றைக்கும் ஆசீர்வாதமாக இராது. அல்லேலூயா. அது அகப்படுத்தி விடுவதற்கு காரணமாய் மாறிவிடும். பட்டம் இல்லை. எத்தனை வருஷம் இயேசுவோட வாழ்க்கை, எத்தனை வருஷம் பிரசங்கம் இல்லையா? பயங்கரமான செய்தி இல்லை இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை பண்ணினவனுக்குள்ள பிசாசு ஏறுதுன்னா, பிசாசு ஏறதுக்கு முன்னாலே உலக ஆசை உள்ள ஏறிடுச்சு. பிசாசு ஏறதுக்கு முன்னாலே பண ஆசை உள்ள ஏறிடுச்சு. பிசாசு ஏறதுக்கு முன்னாலே தோத்திரம் தோத்திர செல்வந்தன் ஆக வேண்டும் என்கிற அந்த ஆசை உள்ள ஏறிச்சு. அதான் சொல்லுகிறது, பண ஆசை எல்லாவற்றுக்கும் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உலகத்தின் மேலுள்ள நாட்டத்தை தவிர்க்க பாருங்கள். உலகத்தின் மேலுள்ள நாட்டம் இன்றல்லது நாளை நம்மை சாத்தானின் கைகளுக்கு இரையாக்கிவிடும். இன்னைக்கு மெதுவாக உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும். தேவைக்காக தான் உள்ளே போவீங்க. கடைசியில் தேவையை மிஞ்சி தோத்திரம் பணக்காரன் ஆகணும்னு ஆசை. வெளிநாட்டுக்கு போகிற பலரையும் பார்த்துருக்கீங்களா? தோத்திரம் ஒரு வீடு மட்டும் வச்சுட்டு வந்துடணும்ட்டு போவோம். இப்போ வீடு வச்சாச்சு, அடுத்து பிள்ளை பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகுது வரேன், பிள்ளையும் பாஸ் ஆகியாச்சு. காலேஜுக்கு போகணும் இல்லையா? ஓ, காலேஜ் பெய்யாச்சு. இனி ஒருத்தனை கையில் பிடிச்சு கொடுக்கறது வர. அப்போ உள்ளே போனது எதுக்கு? ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு வேண்டி போய். இப்போ ஃபேமிலிக்கு மொத்தம் ஃபவுண்டேஷன் போட்டு தான் இவன் வருவான். அதனால பலருக்கும் உள்ளே போகும் பொழுது போகிறோம்னு தெரியாது. உலகத்துக்குள் போகும் பொழுது உலகத்துக்குள்ளே போகிறோம்னு தோத்திர தெரியாது. அது மெதுவாய் நுழையும் நமக்குள்ளே, மெதுவாய் நுழையும். பண ஆசை மெதுவாக நுழையும், நமக்கே தெரியாது. இவ்வளோ தூரம் சில வியாதியெல்லாம் முத்துன பிறகு தான், தேர்ட் ஸ்டேஜுக்கு போன பிறகு தான் நமக்கு தெரியும். அதை மாதிரியாக இந்த பண ஆசை தோத்திரம். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அது என்னமா மாற்றிருச்சு பாருங்க. சாத்தான் அவனை பிடித்து கொள்வதற்கு காரணமாயிற்று. உலக சிநேகம் சத்துருவின் கையில் அகப்படுவதற்கு காரணமாய் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பணத்தை தேவை என்று நினைத்து கொள்ளுங்கள். பணத்தின் மேல் ஆசை வர வேண்டாம். இப்போ நம்ம ஒரே ஒரு வார்த்தையை நம்ம மறுபடியும் சிந்திக்க போகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22 எடுங்க. லூக்கா 22:3-5 வாசிங்க. அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தென்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, யூத் பாவம், பிசாசு சும்மா எல்லாம் நுழைய மாட்டாம்ல. அவன் நுழைகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுமே. அவன் நுழைகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அப்போ நுழைகிறதுக்கும் காரணம் உண்டு, நுழைஞ்ச பிறகு வித்தியாசம் உண்டு. நுழைகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, நுழைஞ்ச பிறகு சீசன்ல. அல்லேலூயா. அப்போ சில காரியங்கள் ஒரு மனிதனில் சாத்தான் புகுந்து விடுவதற்கு காரணமாய் அமைகிறது. ஆனால் ஒரு மனிதனில் சாத்தான் புகுந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியும்? வித்தியாசம் தெரியும். இதை நாளை படிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உலக மாய்மாலமான ஆவிக்குரிய வாழ்க்கை சத்துருவின் கையில் சிக்குவதற்கு காரணமாய் அமையும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, ரெண்டாவது என்ன சொன்னேன்? அமை சீசன் என்ற எல்லையை விட்டு உலகம் என்கிற விரோதிக்கின்றவன் என்ற எல்லைக்குள் போகும் பொழுது சத்துருவின் கையில் அகப்பட வாய்ப்பு இருக்கிறது. மூன்று, பண ஆசை
உலகத்தின் மேலுள்ள ஆசை ஒருவனை சாத்தானின் கையில் சிக்க வைப்பதற்கு அமேன் வாய்ப்பு இருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய எல்லைக்குள் நின்று கொள்ள கர்த்தர் கிருபை, சொல்லுங்கள் கிருபை, ஒரு முறை கூட சொல்லுங்கள் கிருபை, இன்னும் சொல்லுங்கள் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தான் தோத்திர பிளான் ரெடி ஆகுது. என்ன என்ன கிழமை? புதன்கிழமை தான். யார் காட்டி கொடுக்கறது? யார் காட்டி கொடுக்கறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்தில் இன்று முதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதாசை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் செயல்பட ஆரம்பிக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்து, இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, யூதாசு பின்பற்றுகிற இன்னொரு கூட்டம் இருந்து. ஏன்னா இவர் எப்போ முத்தமிடுவார்னு தெரியாதுல்லம்மா. இவன் தோத்திர காலையில் தோத்திர அன்னாருடைய வீட்டு கூட்டத்தில் முத்தமிட்டா தெரியாதுல்ல, வீட்டு கூட்டத்துக்கு போன வழியில் முத்தமிட்டா ஆளை கண்டுபிடிக்கணும். அப்போ யூதாசை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் வீட்டு கூட்டத்திலையும் இருந்திருக்கும். மத்தியானம் சாப்பிட போகிற இடத்துல முத்தமிட்டு காட்டு கொடுக்கலாம் இல்லை? அப்போ யூதாஸ் காட்டி கொடுக்கறதை பார்க்கிற ஒரு கூட்டம் மத்தியானம் சாப்பிட போன கூட்டத்திலே என்ன செய்யும்? இருந்திருக்கும். இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த 24 மணி நேரமும் தோத்திர யூதாஸை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அலையிலோயா தோத்திரம். ஒருவேளை கண்ணு காட்டலாம், ஒருவேளை முத்தமிடலாம், ஒருவேளை தோத்திரம் நான் போய் அவர்கிட்ட முழங்கால் போடுறேன் நீ பார்த்துக்கோ, இப்படி பல பிளான்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் முத்தம் ஜெயிச்சிருச்சு. பார்த்தீங்களா? அப்போ 24 மணி நேரமும் ஒரு கூட்டம் யாரை பின்பற்றி இருக்கு? யூதாஸை பின்பற்றி இருக்கு. கடைசியில் அவனுடைய திட்டம் எங்கே பலித்தது? தோத்திரம் கெட்சமனே தோட்டத்தில் பலிக்குது. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை சாத்தான் குடிகொண்டால் உலகம் அவனை பின்பற்றும், அவன் உலகத்தை பின்பற்றுவான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ அன்பில் தேவ கிருபையில் இவர்களைப் போல் ஆகாதிருக்க கிருபை தாரும் ஆண்டவரே என்ற சிந்தனையோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு நாள் செலவழித்து சத்துரு இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகிறான், ஆனால் ஜெயித்தது அவனுடைய திட்டம் அல்ல, பரலோகத்தின் திட்டம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காகத்தான் என்ன செய்தார், ஆமாவா இல்லையா? ஆனால் அவருடைய மரணத்தின் திட்டத்தை தான் செய்து டைமை வேஸ்ட் பண்ணல, அதை சத்துருவின் கையில் கொடுத்து அவனை வச்சு திட்டமிட வச்சார். 30 வெள்ளிக்காசு செலவு பண்ணது யாரு? எதிராளிகள். சிலுவை செய்யறதுக்கு ஆச்சாரிக்கு பைசா கொடுத்ததாரு, பார்த்தீங்களா? அப்போ ஒரு பைசா கூட செலவில்லாமல் பிதா தன் சித்தத்தை இயேசுவில் நிறைவேற்றினாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு பலரும் ஊழியத்திற்கு விரோதமாய் தெய்வ மக்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ, நமக்கு செலவில்லாமல் இருக்கிறதுக்கு தெய்வம் அவர்களை கொண்டு பிளானிங் நடப்பித்துட்டு இருக்கார். அதெல்லாம் நீங்கள் நல்லா புரியணும் தெய்வ ஜனம். அல்லேலூயா இல்லையாப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை தூக்கில் போடுறதுக்கு நம்ம இல்லையா உண்டாக்கணும். ஆண்டவர் அந்த விஷயத்தில் கூட முரதைக்காக்க ஒரு பைசா வேஸ்ட் ஆகப்படாதுன்னு சொல்லி அவன் பைசா வச்சே அவன் ஆசாரியை சூஸ் பண்ணான், அவன் தான் உயரத்தை சூஸ் பண்ணான், அவன் தான் பெயிண்ட் சூஸ் பண்ணான், அவன் தான் உளி வாங்கி கொடுத்தான், அவன் தான் காலையில் காப்பி வாங்கி கொடுத்தான் ஆசாரிக்கு, மத்தியானம் சோர் வாங்கி கொடுத்தான், அவன் பணத்தை வச்சே தான் திட்டத்தை நிறைவேற்றினார் பார்த்தீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து சகல மனுக்குலத்திற்காக என்ன செய்யணும், மரிக்கணுங்கிறது தேவ திட்டம். ஆனால் 10 பைசா செலவில்லாமல் தோத்திர அவனை வச்சு தான் திட்டத்தை நிறைவேற்றினான்.
அப்போ இன்னைக்கு பலரும் ஓடி ஓடி யோசிக்கிறாக, ஓடி ஓடி சிந்திக்கிறாக, ஓடி ஓடி ஆலோசனை பண்ணுறாக, ஓடி ஓடி ரொம்ப கூட்டங்களை கூடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்க பிளான் பண்ணுறாங்க. நோ நோ நோ, ஆண்டவர் தன்னுடைய பிளானை அவன் மண்டையை வச்சே பயன்படுத்துகிறார். அதில் கூட நம்மளை நம்ம தோத்துறோம். டயர்ட் ஆக்கப்படாதுன்னு ஏசப்பன்னு நினச்சிருக்கார். யோசி யோசின்னு. ஏன் தெரியுமா? நீ யோசிப்ப, எங்க அறிய நடக்கும்னு. அல்லேலூயா. பைசா செலவு பண்ணது யாரு? பைசா செலவு பண்ணது யாரு? தோத்து விரோதிகள். அப்படிதானே சிலுவையை சூஸ் பண்ணது யாரு? விரோதிகள். எல்லா திட்டங்களும் எவ்வளவு செலவு பண்ணி பிளான் பண்ணாங்க? செலவு பண்ணி பிளான் பண்ணாங்க. 10 பைசா இல்லாமல் தான் பிளான் செலவு காரியத்தை நடத்திப்பித்தார் கர்த்தர். அதாக்கும் நம்முடைய தெய்வத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் சர்வ ஞானின்னு. நம்முடைய தெய்வம் யாரு? அதனால் சிலர் யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள யோசிக்க விடுங்கன்னு. அவங்களை யோசிக்க விடு. அவர்கள் அவர்களுக்காக அல்ல, நமக்காக யோசிக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய தெய்வம் சர்வ ஞானி. நம்முடைய தெய்வம் சர்வ ஞானி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ரெண்டாம் சங்கீதம் சொல்லுது. இஸ்ரவேல் மீன் ரெண்டாம் சங்கீதத்தில் அவர் நகைப்பார். அந்த வார்த்தை பரலோகத்தின் தேவன் சொல்லுங்க என்ன செய்வாராம்? எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் நினைக்கிறேன் யூதாசு தெக்கு மடக்கும் ஓடனப்போ ஆண்டவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். ஓடு ஓடு கத்தரு சோத்திரம். நீ ஓடினாலும் என் சித்தம் தான் நடக்க போகுது. அவன் 30 வெள்ளிக்காசு எடுத்து கொடுமா, கொடு 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 கொடு. நீ கொடுத்தாலும் நான் நினச்சதான் நடக்க போகுது. அப்போ நான் நினைக்கிறேன் அவர் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் பல காரியங்களை நினச்சிட்டு ஆண்டு வச்சிருக்கார். ஓடு ஓடு ஓடு, என்ன இருந்தாலும் நான் நினச்சதான் என்ன செய்யும்? நடக்கும். அப்படியானால் இன்றைக்கு ராத்திரி தெய்வத்தை ஆராதிக்கிற நான் ஒன்று புரிகிறேன், திட்டம் யார் நிறைவேற்றினாலும் ஜெயம் கர்த்தருக்குரியது. சரிதானே? திட்டம் யார் போட்டாலும் சரி, யோசனை யார் போட்டாலும் சரி, ஜெயம் கர்த்தருக்கிறது, கர்த்தருடையது. ஜெயமோ சொல்லுங்க, ஜெயமோ. அல்லேலூயா. சத்துரு நினைக்கிறோம் நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன், உலகம் நினைக்கிறது நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன், தீமை செய்கிறவன் நினைக்கிறான் பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் ஒரே வார்த்தையில் கர்த்தர் சொல்றார், நம்ம ஆட்கள் தான் ஜெயிக்குதுன்னு. அவ்வளோதான். அல்லேலூயா. பக்கத்தில் கேப்பிட சொல்லுங்க, திட்டம் எவர் தீட்டினாலும் ஜெயம் நமக்கு சொந்தமாகும்.